إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அல்லாஹுவின் அலப்பெரும் பேரருளால் ரமலானுடைய மாதத்தில் பாதி நாட்களை கடந்து மீதமிருக்கிற நாட்களில் இறை அருளை எதிர்பார்த்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகள் நிறைந்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். எந்த மனிதருக்கும் வழங்கப்படாத அற்புதமான மிகப்பெரும் சிலிர்க்க வைக்கிற சிறப்புகளை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக அல்லாஹுவின் தூதரவர்கள் ஏராளமான சமயங்களில் எடுத்து காட்டுகிறார்கள். நாம் ஒரு கேள்வியை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதரை பார்த்து ஷைத்தான் ஓட ஆரம்பிக்கிறான் என்றால் இவர் இறைவனிடத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்கு சொந்தக்காரராக இருப்பார்? ஷைத்தான் சபதம் எடுத்து வந்த மிகப்பெரும் சபதங்களில் ஒன்றுதான், உன் அடியார்களில் நல்லவர்களை நான் வழிகெடுப்பேன் என்றான். அப்போ உமர் அவர்கள் ஒரு வீதியில் நடந்து வருகிற பொழுது அது அல்லாத மற்றொரு பாதையை ஷைத்தான் தேர்வு செய்து கொள்கிறான் என்றால் உமர் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மகத்தான பெரும் சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். பொதுவாகவே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவருடைய செயலும் சொல்லும் என்றைக்கு இணைந்து செல்கிறதோ அவரை அல்லாஹு மிகவும் கண்ணியத்திற்குரியவராக பார்க்கிறார். என் சொல் வேறாக இருக்கும், ஆனால் என் செயல் அதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் இறைவனிடத்தில் கண்ணியம் பொருந்திய அந்தஸ்தை பெற இயலாது. நம் அனைவருக்கும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு ஆணி வேறான அம்சம்தான். நான் எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் செய்ய வேண்டும், எதை செய்கிறேனோ அதைத்தான் சொல்ல வேண்டும். ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு பார்க்கிற மக்களிடத்திலெல்லாம் அதிகப்படியான செய்திகளை எடுத்து சொல்லிவிட்டு என் வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் அது பலவீனமாக இருக்குமானால் அது இறைவன் ஒரு கட்டத்திலே அவர்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்குவான், அல்லது அவர்கள் பிரகாசமாக இருக்க இயல மின்ன இயல அது மிளிர முடிய 10:11 என்ற வகையில் தான் அவர்களின் வாழ்க்கை கழியும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வார், எதை செய்வாரோ அதைத்தான் சொல்லுவார். இது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரும் ஒரு சிறந்த குணமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஹி புகாரியிலே பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய குணம் குறித்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இப்னு உமர் என்பவர்கள் உமருடைய மகனார். அப்ப அவங்க சொல்ற அழகான ஒரு செய்தியை பாருங்கள். மா ரஐது அஹதன் கத்து பஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் அவர்களின் காலகட்டத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை. தந்தை
அதனால் உயர்த்தி பேசுகிறார் என்பதற்கு கடுகளவு கூட சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த கருத்தை வேறு பல நபி தோழர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு உமர் சொன்னதாக ஏன் சொல்லுகிறோம் என்றால் புகாரியில் நிறைய இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா இருக்குது, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக இருக்கிறது. அதனால தகப்பனார் அதனால உயர்த்தி பிடிக்கிறார், சப்போர்ட் பண்றாருன்ற அந்த சிந்தனை நமக்கு வர தேவை கிடையாது. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலகட்டத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மனிதரை நாங்கள் கண்டதில்லை. அவருடைய குணத்திலே மிக அழகான ஒரு குணம், மின் ஹைன குபித, அவர் உயிர் கைப்பற்றப்படுகிற காலம் வரைக்கும், காண அஜத், அதிகமாக சம்பாதிப்பவராக இருந்தார். அஜுவத, எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு சம்பாத்தியத்தையும் கொடுக்கிற கொடை வல்லலாக திகழ்ந்தார். அதிகமா சம்பாதிக்கிறாருன்னா பொருளாதாரம் மேல இருக்கிற பேராசையில எல்லாம் இல்லை, பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பற்றினால் அல்ல. அவர் அதிகமாக சம்பாதித்ததற்கான காரணம் அதிகமாக கொடை செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஹத்தா இன்தஹா மின் உமர் இப்னு கத்தாப், அவர் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிற சூழலிலேயே அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றினான். ஒருத்தர் கொடுங்கள் என்று வாயளவில் சொன்னால் அது எடுபடாது. எப்படி கொடுத்தார், அவர் எப்படி தன் ஆட்சியை செதுக்கினார் என்பதை நாளை தினம் நாம் விரிவாக கூட அறிந்து கொள்ளலாம். சம்பாதிக்கிறதுக்கான பிரதான நோக்கமே கொடுக்கிறதுக்கு தான். அல்லாஹ்விற்காக, இறைவனுக்காக, இறைவனின் மார்க்கத்திற்காக. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலகட்டத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு மனிதரை கண்டதில்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அவங்க எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதை தான் பிற மக்களுக்கு அறிவுறுத்துவார்கள். தன் அருகில் இருக்கிற தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மிகச்சரியாக நடக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தியவர்கள். ஒரு நாள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஜும்மா உரையில நமக்கெல்லாம் தெரியும், இமாம் மெம்பரின் மீது ஏறிவிட்டால் வானவர்கள் தங்களின் பதிவேட்டை மூடிவிட்டு பயான் கேட்பதற்காக பள்ளிக்குள் வந்து விடுவார்கள். அதுக்கு மேல பேர் ரிஜிஸ்டர் ஆகாது. ஜும்மா தொழுதோம், கடமை நிறைவேற்றினோம்னு ஒரு கடமைக்கு அல்லாஹ்விடத்திலே செல்லுமே ஒழிய முன்னாள் வந்தார், குர்பானி கொடுத்த நன்மை கிடைத்தது, வானவர்களின் பிரார்த்தனை கிடைத்தது என்ற பட்டியலுக்கு கீழாக அவர் வரமாட்டார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது உள்ளே நுழைகிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுறாங்க. மெம்பர்ல நிற்கிற பொழுது உள்ளே நுழைந்து விட்ட உஸ்மானை பார்த்து கேட்கிறார்கள், உஸ்மான் அவர்களே, ஜும்மாவிற்கு ஏன் இந்த தாமதம், ஜும்மாவிற்கு விரைவா வரணும்னு உங்களுக்கு தெரியாதா, அதுல கூட ஒரு பணிவை பாருங்க. அடுத்து தனக்கு பிறகு ஒரு ஆட்சியாளராக வர்றவர் மக்களை வழிநடத்துபவர் மிக சரியாக இருக்கணும், நான் சரியா இருக்கிறேன்ல, இப்ப நீ ஒரு ஆட்சி செய்யணும், அடுத்து உன்னைய தான் மக்கள் ஹலீஃபாவாக ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், அப்ப நீங்க எப்படி இருக்கணும், கேட்கிற கேள்வியில கூட ஒரு துணியை பாருங்க, உங்களுக்கு தெரியாதா, நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அறிவு இருக்குதா, கொஞ்சமாவது ஒரு பெரிய கல்வி கற்றவரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏதாவது ஒரு சின்னதா என்னைக்காவது மிஸ்டேக் ஆயிரும், டெய்லி ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாரு, திடீர்னு வரமாட்டாரு, வேற பத்தி தெரியாதா அப்படின்னு பின்னால் கழுவி ஊற்றுகிற வேலை நடைபெறும். டைரக்டா அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஜும்மாவுக்கு சீக்கிரம் வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுக்லா, எனக்கு சின்ன சின்ன உலக அலுவல் என்னை மிகைத்து விட்டது, நான் வழமையா சீக்கிரம் வர்றவன் தானே, அதனால அலுவலை முடிச்சுட்டு நேர வந்துட்டேன். இப்ப திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், என்னது அலுவலை முடித்து விட்டு நேராக வந்து விட்டீர்களா? ஜும்மா அன்று கட்டாயம் குளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த அந்த செயல் உங்களுக்கு தெரியாதா? திரும்பவும் உங்களை பார்த்தா ஆளு குளிச்சுட்டு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒளி செஞ்சுட்டு உள்ள வந்த மாதிரி இருக்குது. இப்ப ஜும்மாவுக்கு கட்டாயமா குளிக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த செயல் உங்களுக்கு தெரியும் தானே, அப்ப நீங்க குளிக்காம வந்துட்டீங்களான்ற அடிப்படையில
பாடம் நடத்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பப்ளிக் சபைதான், மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறவுடைய இடம்தான். ஆனாலும் நீ ஒரு கலீஃபாவாக வருகிற ஒரு இடத்தில் இருக்கிற நீங்கள் மிக சரியாக இருந்தா தானே மக்கள் சரியாக இருப்பார். நீங்களே ஜும்மாவுக்கு லேட்டா வந்தா சொல்ற இடத்துல இருக்கிற நீ சரியா இருந்தா தான் புள்ள சரியா இருக்கும், நீங்கள் சரியா இருந்தா தான் மனைவி சரியா இருப்பாங்க. ஒரு பெண்ணு வீட்டில் உட்காந்து சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு பிள்ளைய உட்காந்து மகனை பார்த்து மகளை பார்த்து நீ எல்லாம் படம் பார்க்க கூடாது போய் படிக்க போனா எப்படி கேட்பார்? கேட்பார், உள்ளத்தில் ஒரு கேள்வியை அல்லது திட்டியவாறு கேட்பார். இவங்களே வந்து சொல்லில சுத்தம் இல்லை, சொல்லில் சுல்தானாகவும் செயலில் சைத்தானாகவும் இருந்து கொண்டு எங்களுக்கு ஏவுகிறார் என்று அதிருப்தியோடு கேட்பார். அப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருவர், ஒரு மக்களை வழிநடத்துகிற ஒருவர், நான் சரியாக இருக்கணும், எதை சொல்றனோ எதை செய்யறனோ அதை தான் பிறருக்கு ஏவணும். இதை உமர்லி அல்லாவுடைய வாழ்க்கையில பார்க்கல. ஒரு சின்ன சம்பவம் தான், சஹி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை நடக்க போகுது. இப்ப தொழுகை நடக்கிற சமயம் தாயிஃப்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு, மக்காவிற்கு மதீனாவிற்கு வளம் வருகிறார்கள், சுற்றி பார்க்க வந்திருக்கிறார்கள், ஒரு தேவை நிமித்தமா வந்திருக்கிறாங்க. இவங்க பயணி, பயணியா இருந்தா கசர் செஞ்சிருவாங்க, தொழுகையை சுருக்கி தொழுதுருவாங்க. இப்ப தொழுகையினுடைய நேரம் நடக்கிற பொழுது இந்த இருவர் மாத்திரம் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்ன விஷயம்தான், எவ்வளவு மைன்யூட்டா எவ்வளவு குறிப்பா அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறார் என்று பாருங்கள். கூச்சல் போட்டாங்க, இக்காமத்து சொல்லப்பட்டது, சஃபுகளிலே மக்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள், எல்லாம் தொழுகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. காட்டு கத்து ரெண்டு பேர் தான், ஆனாலும் சவுண்டு ஹெவி சவுண்டா இருக்குது. உமர்லி அல்லாஹ்வுங்க அங்கே ஒரு நபித்தோழர் நின்று கொண்டிருக்கிறார், ஒரு சின்ன குச்சி எடுத்து அவரை தூக்கி போட்டு அதை பாருங்க, அந்த ரெண்டு பேரு ரொம்ப சப்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளை கூப்பிட்டுவாங்க தொழுகை வைப்பதற்கு முன்பாக. இருவர் வருகிறார்கள், என்ன ஜமாத்து தொழுகை நடக்க போகிறது, இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்க யாரு? இல்ல நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம். சரி தொழுகலையா? தொழுதுட்டோம், நாங்க கசர் பண்ணிட்டோம், தொழுகையை சுருக்கி தொழுதுட்டோம். தொழுகையை சுருக்கி தொழுதா தொழுகிற நேரத்துல அமைதியா இருக்கணும், கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பிறகு அல்லாஹ் உமர் அலி அல்லா அவர்கள் அல்லாஹுவின் தூதருடைய அந்த பாடம் கற்ற உமர் சொல்கிறார்கள், ஒருவேளை நீங்கள் மக்காவை சார்ந்தவர்களாகவோ மதீனாவை சார்ந்தவர்களாகவோ இருந்திருந்தால் இந்த தூணிலே கட்டி வைத்து உங்கள் தோள்களை எல்லாம் உரித்து எடுத்திருப்பேன், ஒழுங்கா ஓடி போயிரு. இந்த மாதிரி ஊரை விட்டு ஊர் வந்தா பள்ளிவாசல் வந்து சவுண்ட் போட்டுக்கிட்டு இருப்பியா? நீ ஒருவேளை லோக்கல் கையா இந்த மாதிரி உள்ளூர் ஆளா இருந்தா உன் தோலை எல்லாம் உரிச்சிருப்பேன். ஒரு சின்ன விஷயம்தான், இன்னைக்கு பள்ளிவாசல்ல தோலை உரிக்கிறதா இருந்தா பல தூண்கள்ல கட்டி வச்சு எல்லார் தோலையும் உரிக்கிற லெவல்ல தான் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சிலர் அறியாமல் சப்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீ அல்லாஹ் வணங்குற இடத்துல எது கத்துற, எதுக்கு சவுண்டு போடுற? அப்ப இது மாதிரி ஒரு நாம் எதை அற்பமாக கருதுகிறோமோ அந்த விஷயத்துல கூட நான் என்னளவில் சரியாக இருக்க வேண்டும், என் மக்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதில் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மிகப்பெரும் கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் ஒருவருக்கு வழங்கிய ஒரு மகத்தான சிறப்பு, இந்த சிறப்புகளை எல்லாம் வரலாறுகளை புரட்டுகிற பொழுது உண்மையில் மேனி சிலருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ தஆலா ஜஅலல் ஹக்க, அல்லாஹ் ஒருவருக்கு உண்மையை மனிதர்களில் அறிவிக்க வேண்டும் என்று நாடுகிறான் என்றால், தூதர்கள் அல்ல வானவர்களை அனுப்பி பேசுற அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அந்த நல்ல மனிதர், அவங்கள்ட்ட வானவர் வந்து போனாங்க, அந்த மாதிரி அல்ல. சாதாரண உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதரின் உள்ளத்தில் அல் ஹக்க அல்லாஹ் உண்மையை போடுவதாக இருந்தால், அலா லிசானி உமர் கல்பிஹி, உமருடைய நாவிலும் அவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இதை செய்கிறான். சுபஹானல்லாஹ், மகத்தான சிறப்பு. இதை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதரின் நாவிலே அல்லாஹ் பேசுவதாக இருந்தால்
அதற்கு மிகவும் தகுதி படைத்தவர் இந்த உமர் தான் என்றார்கள். உமர் அலி அல்லாஹ்வுங்க அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹுவின் வசனங்களுக்கு ஏற்ப நபிகளாரின் செயலுக்கு ஏற்ப அமைத்து கொண்டார்கள். சஹி புகாரியிலே பார்க்கலாம், சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி ஒரு மூன்று விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உமர் அலி அல்லாஹ்வுங்க ஆலோசனை சொல்றாங்க. அதை அல்லாஹ் அப்படியே வகையாக இறக்குகிறான். ஆச்சரியம் தான், இவ்வளவு மகத்தான சிறப்பா. அதிலே முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உமர் அலி அல்லாஹ்வுங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லவித்தஹதனா மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, காபத்துல்லாவுல இந்த மகாமி இப்ராஹிம்ல ஏன் நம்ம தொழுமிடமா ஏன் ஆக்க கூடாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டிய இடம், நின்று கட்டிய இடம்னா அது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் மாத்திரம் அல்ல, ஒரு பரந்து விரிந்த பகுதி முழுக்க மகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அப்போ உமர் அலி அல்லாஹ்வுங்க கேட்கிறாங்க, மகாம் இப்ராஹிம்ல நாம ஏன் தொழுமிடமா அமைச்சிக்க கூடாது? உடனே அல்லாஹ் வசனம் இறக்குகிறான் அந்த சபையிலேயே, முஹம்மதே மகாம் இப்ராஹிமை நீங்கள் தொழுகமிடமாக தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் இன்றைய தினம் ஒரு 10 நாள்ல 15 நாள்ல மாத்திரம் 90 லட்சம் பேர் குழுமிருக்கிறார்களாம் காபத்துல்லாவிலே உமராவிற்காக. அவ்வளவு லட்சோப லட்ச கூட்டம் ஹஜ் நேரங்களில் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுவதுமிலிருந்து புறப்பட்டு வருகிற கூட்டம். இதற்கெல்லாம் ஆணி வேறாக அஸ்திவாரமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறார்கள். மக்காம் இப்ராஹிம்ல தொழுகும் இடத்தை நம்ம எடுத்துக்கலாமே, அதற்கு முன்பு வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை, அந்த செயல் நடக்கல. உமர் அவர்களின் அந்த ஆலோசனையை அல்லாஹ் உண்மைப்படுத்தும் விதமாக மக்காம் இப்ராஹிமை தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போன்று இரண்டாவது விஷயமா உமர் அலி அல்லாஹ்வுங்க ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் அமர்த்த நிசாக்க ஐயஹ்தஜிப்ன, உங்க மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹிஜாபு ஒன்றை போடுவதற்கு நீங்கள் கட்டளையிடலாமே. ஹிஜாபுன்னா போர்வன்னு அர்த்தம், அதாவது அங்க யார் இருக்கிறாங்க இந்த சைடு யார் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு போடுறதுக்கு பேர் தான் ஹிஜாபு. இந்த முகத்தை மறைச்சிக்கிறது, அதுக்குள்ள கண்ணு வெளியே தெரிகிற மாதிரி இங்க இருந்து ஒரு பெண்ணு பார்த்தால் வெளியே தெரிகிற வகையில் இருப்பதற்கு பெயர் ஹிஜாபு கிடையாது. ஹிஜாபுனா ஒரு போர்வை நடுவுல போடுறது, அந்த புறம் யார் இருக்கிறார், ஹிஜாபிற்கு இந்த பக்கம் யார் இருக்கிறார் என்று தெரியாத அளவுல யார் நடக்கிறாங்க, ஆனா பெண்ணா யாருன்னு அடையாளம் தெரியாத மறைக்கிறதுக்கு பேர் தான் ஹிஜாபு. அதை தான் கேட்கிறாங்க, சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மனைவிமார்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஒரு பெட்டகத்தை, ஏனென்று சொன்னால் நபியினுடைய மனைவிமார்கள் மற்ற பெண்களை போன்ற அல்லர். மற்ற பெண்களின் கணவர் மரணித்து விட்டால், இறந்து விட்டால், ஹுலா கொடுக்கப்பட்டால், தலாக்கு கொடுக்கப்பட்டால், பிடிக்கவில்லை என்றால், பிரிந்து விட்டு இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு வேற ஒரு கணவரை வேற ஒரு ஆணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். நபியினுடைய மனைவிமார்கள் அப்படி கிடையாது. நபி மௌத்தா போயிட்டா அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அவர்கள் யாரையும் திருமணம் செய்ய முடியாது, அவர்களுக்கு அந்த அனுமதி இல்லை. அப்ப இது இதற்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தை அமைக்கணும், ஒரு கவசம் ஒன்றை அமைக்க வேண்டும். ஹிஜாபு யாரும் பார்த்து விடக் கூடாது, பிற ஆண்களை நபியின் மனைவியர்கள் பார்க்க கூடாது, நபியின் மனைவியர்களை பிற ஆண்கள் பார்க்க கூடாது என்பதற்காக ஒரு மிகப்பெரும் வாய்ப்பை ஒரு மிகப்பெரும் கவசத்தை ஏற்படுத்தியவர் உமர் அலி அல்லாஹ்வுங்க. இவங்க சொல்றாங்க எல்லாம் வசனத்தை இறக்கிறார். அதே மாதிரி மூணாவதா நபியினுடைய மனைவிமார்கள் ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது, பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கிறது என்று சொல்லி ஒட்டுமொத்த மனைவிமார்களும்
ரசூல்லாட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு பொருளாதாரம்லாம் பத்தமடையுது, அள்ளி கொடுங்க, அதிகமாக கொடுங்கன்னு. நபியின் மனைவிமார்கள் தான், நபி மனைவிமார்களே பொருளாதாரம் சம்பந்தமாக நெருக்கி பிடிச்சாங்கன்னா சாதாரண பெண்கள்லாம் கேட்கவே தேவையில்லை, ஏறி மிதிக்க கூட செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மன ஆறுதல். இப்போ நபி மனைவிமார்கள் தான், நபிக்கு மனைவியாக இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து எங்களுக்கு உலக ரீதியாக பொருளாதாரம் பற்றாக்குறையாக நெருக்கடியாக இருக்கிறது, நீங்கள் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஃபஸ்ட்டு முத முதல்லா ஹப்சா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு, தன்னுடைய மகள் வீட்டுக்கு உமர் ரலியல்லாஹுங்க வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு விரட்டி விட்டுட்டு ஒரு மாத காலம் தங்கள் மனைவிமார்களை பிரிந்திருக்க ஒரு பரன் ஒன்றை அமைத்து மேலே தங்கி கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹுடைய க்ளோஸ் நண்பர் வேக வேகமா பின்னங்கால் பட்டறியில அடிக்க பதறி துடிச்சு ஓடி வந்து எல்லா மனைவிமார்களை ரசூல்லா தலாக் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுகிறார். உமர் ரலியல்லாஹுங்க ஷாக் ஆகி போய் மக ஹப்சா வீட்டில் வந்து கேட்போம்னு வந்து கேட்குறாங்க, என்னம்மா ரசூல்லா உங்களை எல்லாம் தலாக் பண்ணிட்டாங்களா? இல்லை எனக்கு தெரியலை அப்படின்றாங்க. நேர அல்லாஹ்வுடைய தூதரையே சந்திச்சிருவோம், தெரியலன்றாங்க. இப்போ பிரச்சனை கொஞ்சம் வீரியமாக தான் போகுதுன்னு அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்றாங்க, அல்ஹம்துலில்லான்னு புகழ்ந்து விட்டு என்ன பிரச்சனை என்று விலாவரியாக கேட்கிறார். பெரிய டென்ஷனாக இருக்குது, டார்ச்சராக இருக்குது, பொருளாதாரம் வேணும்னு கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஓப்பன் அடி தான், ஒரே அடி தான், சம்மட்டி அடி. அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் பதறிட்டு இதையே போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நீங்கள் யார் எனக்கு வேணும், உலக பொருளாதாரம் தான் உங்களுக்கு வேணும்னு இருந்தா எல்லாத்தையும் தலாக்கு விட்டுட்டு கொடுக்க வேண்டிய ஃபைசல்கள் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து அமுச்சிடுறேன், எல்லாரும் ஓடி போயிருன்ற லெவலுக்கு சொல்லிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதை விட சிறந்த மனைவியரை தருவான். சுபஹானல்லாஹ். சூரா 66 தஹ்ரீமிலே அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், அஸா ரப்பஹு இன் தல்லக்ன, நீங்கள் உலக திருப்திக்காக ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை தலாக் செய்து விட்டால், ஐ யுபதிலஹு அஸ்வாஜன் கைர மின் குன்ன முஸ்லிமாத், உங்களில் இருந்து சிறந்த முஸ்லிமான பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். ஆச்சரியம் தான், எப்படி ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னவன் அல்லாஹ் அதற்கு தகுந்தார் போன்ற வசனத்தை இறக்க முடியும்? இது மாதிரி எல்லாம் ஒருவர் வாழ முடியுமா? மெய்சிலிருக்க வைக்கிற நிகழ்வு. இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதை பேசினார்களோ, எந்த கருத்தை முன்மொழிந்தார்களோ, அந்த கருத்திற்கு ஏற்றாறு போன்று அல்லாஹ் வசனத்தை அருளி, உன்னை நான் பொருந்தி கொண்டேன், வாழ்க்கையில் பொருந்தி கொண்டேன், உன்னை மறுமையில் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு புலப்படுகிறதா இல்லையா? அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், பத்ரு போர்க்களம் நடக்கிறது. பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருகிறான். வெற்றியை தந்தால் கைதிகள் எல்லாம் பிடிக்கப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கப்படுகிறது, கருத்து கேட்கப்படுகிறது, என்ன செய்யலாம்? இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் இலகிய மனம் படைச்சவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் பிணை தொகையை வாங்கிக்குவோம், எல்லோரும் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் தான், சொந்த வந்த நண்பர்கள் தான், அனைவரிடத்திலும் பிணை தொகையை வாங்கி கொண்டு அவர்களை விடுவித்து விடலாம். இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, மார்க்க வளருவதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கருத்து சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கருத்து கேட்கப்படுகிறது, என்ன செய்யலாம் சொல்லுங்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்திலேயே அபூபக்கர் கருத்து என் கருத்து ஒன்றும் கிடையாது, அவருடைய கருத்துக்கு மாற்றமாகத்தான் என்னுடைய கருத்து இருக்கிறது. அல்லாஹுவின் தூதரே, ஒரே அடி தான், அல்லாஹுவின் தூதரே, இவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் எதிரிகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வந்தவன் காசை வாங்கிட்டு விட்டுருவீங்களா? கழுத்தை எடுக்காமல் விடக்கூடாது. இதோ அலி நிற்கிறார், அவருடைய மச்சான் அக்கீல் இருக்கிறார், அக்கீல அலி கையில கொடுங்க, அலிதான் வெட்டணும். தன் குடும்பத்தார் ஒருத்தர் பேரை சொல்லி என் குடும்பத்தாரை சார்ந்த இன்னார் இருக்கிறார், அவரை என் கையில கொடுங்க, நான் தான் வெட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தார் பேரை ஒருத்தர் சொல்லி
அவர்கள் அவரை கொடுங்க நீங்க ஒரு ஆளை எடுத்துங்க எல்லாம் இரத்த பந்தம் கொள்கை வேறு குருதி உறவு வேறு அதற்கெல்லாம் இது சான்று இவன் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எதிர்க்க வந்திருக்கிறான் சும்மா விடலாமா அசுல்லா அப்படி பதறிடுறாங்க ஐயோ இவரு பாரதூரமான ஒரு கருத்தை சொல்கிறாரே உமர் அவர்களே கோச்சிக்காதீங்க அபுபக்கர் கருத்தை ஏற்கிறேன் என்று அபுபக்கர் ரலியல்லாஹு இன்னும் சில சாரார் அந்த சாஃப்ட் கருத்து சொல்றாங்க காசு வாங்கிட்டு விட்டுருவோம்னு பிறகு அடுத்த நாள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹுவின் தூதர் இது போன்று அழுததில்லை கதறுகிறார் துடிக்கிறார் கூடவே அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அழுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லுங்க நான் அழுகிறேன் ஒருவேளை அழுகியே வரலையா அழுகிற மாதிரி ஏதாவது நடிக்கவாது செய்யறேன் நீங்க அழுகிறத பார்த்தா என்னால தாங்க முடியலையே அப்ப ரசூல்லா சொல்றாங்க பிணைத்தொகை வாங்கிய விஷயத்தில் அல்லாஹ் என்னை கண்டித்து விட்டான் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் மா கானலின் நபி எந்த நபிக்கும் தகாது ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்ல் எதிரிகளை பூமியில் வேறறுக்காமல் விடுவது எந்த நபிக்கும் தகாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிருந்தா ரசூலுல்லா ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க ஏதோ பாடம் நடத்துகிறார்கள் என்று விளங்கி இருப்பார்கள் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் நபியை பார்த்து கேட்கிறான் நபியே காசை வாங்கிட்டு விட்டுறலான்னு ஒரு முடிவெடுத்திய துரீதுன்னு அரலு துன்யா நீ உலக வாழ்க்கையின் பக்கம் விரும்புகிறாயா சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்டனம்னு பாருங்க நபி உலக வாழ்க்கையை நேசிப்பாரா உலகை விரும்புவாரா அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அல்லாஹ்விடம் இருக்கிற மறுமைதான் உனக்கு சிறந்தது பிறகு அல்லாஹ் சொல்கிறான் சபக்க நீ பிணைத்தொகையை வாங்கிவிட்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விதியிலே நான் எழுதியிருக்காவிட்டால் கடுமையான வேதனையால் உன்னை பிடித்திருப்பேன் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் அப்படியே ரசூலுல்லாஹ் உடஞ்சி சுக்குநூறா போயிடுறாங்க விதியில அல்லாஹ் எழுதிட்டான் இப்படி பிண தொகையை வாங்கணும் ஆளை விட்டுறணும் பிறகு கண்டிக்கணும் இது மட்டும் விதியில இல்லாம இருந்துச்சுன்னா உனக்கு கொடுக்கிற வேதனையே கொடூரமாக கொடுத்திருப்பேன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை கேட்டு அவர்களும் அழுகிறாங்க ஏன்னா நம்மள மாதிரிலாம் கிடையாது நம்ம ஒரு விஷயத்துல ஒரு மசூரா நடக்கும் நாலஞ்சு பேர் மசூரா நாலு பேர் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் எனக்கு மடக்கா நீ பேர் வேணாம்னு அந்த ஒருத்தர் சொன்னதுக்கு அப்படியே சாதகமா நடந்து போயிடும் முட்டாப்பில் நானா அன்னைக்கே நாலு பேர்ட்டு சொன்னேன் கொஞ்சமாவது மண்டை வேலை செஞ்சிருக்குதா சொன்னதை என்னைக்கு கேட்குறீங்க ஏன் பேச்சு கேட்கணும்யா நான் எவ்வளோ பெரிய அனுபவசாலி இப்படி எல்லாம் மிதப்புல ஒரு அதுப்புல தான் பேசுகிற ஆள் உமர் கிடையாது நான் தான் சொன்னேன்ல எதுக்கு அதிகம் பிரச்சனை தினமா ஆள்கிட்ட காசு வாங்கிட்டு விட்டுறீங்க கழுத்தெழுத்துட்டுல விடணும் எவ்வளவு பணிவுன்னு பாருங்க அதான் பணிவு அதனாலதான் அவங்களால நிக்க முடிஞ்சிச்சு என்னமோ நம்ம சொல்றது யதார்த்தமா நடந்து போயிரும் நமக்கு தெரியுமா மறைவான ஞானம் இருக்குமா இல்ல உமரும் கூட சேர்ந்து அழுதார் நீங்க செஞ்சது தப்பு கிடையாது நீங்க ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள் அல்லாதவருக்கு சாதகமாக அனுப்பி வைத்திருக்கிறான் பாதகமாக கூட அது ஆகிவிட்டது இவ்வளவு ஒரு பணிவு இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னன்னா இந்த கொள்கைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு நெருப்பாய் நின்றார்கள் கொள்கை வேறு குருதி வேறு ஷைத்தா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம குருதி உறவுகளை இரத்த பந்த உறவுகளை சேர்ப்பதற்காக வசனங்களை தூக்கி போடுவான் ஹதீஸ்களை தூக்கி போடுவான் இது ஷைத்தா ஸ்டைல்ல ஒண்ணு கல்யாணம் நடக்கும் பக்கா ஃபித்னா ஃபசாது கல்யாணமா நடக்கும் ஏதாவது ஒரு வகையில மார்க்கத்துக்கு புறமான திருமணம் நடக்கும் மாறிவிடும் ஒரு காலத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில உமர் ரலியல்லாஹு அவர்களை நாம் படிப்பினையாக ஏற்று நடக்கிறோம் என்றால் காசு வேணுமா வாங்கிக்க பொருளாதார உதவி வேணுமா தருவேன் மருத்துவ உதவி வேணுமா தருவேன் படிப்பு செலவுக்கு வேணுமா தருவேன் என்னால் ஆன இயன்ற உலகத்தின் தேவைகள் அத்துணையும் உனக்கு நான் தருவேன்
இந்த கல்யாணம் மார்க்கத்துக்கு புறமான காரியம் இதுக்கெல்லாம் எங்கிட்ட வராத. அதற்கென்று அவர்களை ஒட்டுமொத்தமாக நான் முறித்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. சில பேர் ஒரேடி அமுறிச்சிடுறாங்க, அதுவும் தப்பு. உலக தேவைகள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள், நிகழ்வுகள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். மார்க்கத்திற்கு புறம்பா அவர்கள் நடக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு விஷயத்துல நீ வேற நான் வேற, வெட்டு ஒண்ணுதான் துண்டு ரெண்டு தான் காட்டணும். மார்க்கத்தின் உறவு என்பது வேறு, உலக உறவு என்பது வேறு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு இன்னைக்கு பல வகைகள்ல பிரியாணி தாளிச்சான்னா கொள்கை காத்துல பறந்துருது. ஒரு சாதாரண குடும்ப இந்த பிரியாணி நம்மளால வாங்கி சாப்பிட முடியாதா? அந்த கல்யாணத்துல போய் சாப்பிடுற பிரியாணி தான் டேஸ்டா இருக்குமா? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுல என்ன படிப்பு என்னன்னா, இந்த மாதிரி நீங்க நெருப்பா வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதான் சொன்னோம், சொல் வேறு செயல் வேறு இருக்க கூடாது. நான் எதை சொல்லுகிறேனோ அதை செய்வேன், நான் சொன்னதை தப்பா செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். இது உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் மகத்தான படிப்பினை. நீங்கள் உண்மையில் நல்ல நிலையில் அப்படியே ஹை கிளாஸா போற மாதிரி தெரியும். என் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கோ அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கோ மாற்றமாக நான் நடந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அதை அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான், ஒரு புடி புடிப்பான். நபிக்கு அது விதிவிலக்கு கிடையாது. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற படிப்பினை, இறைவனுக்காக இறை மார்க்கத்திற்காக நாம் உறுதியாக நடக்கிற பொழுது அல்லாஹுவின் மறைமுகமான பேரருள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஆற்றல், அல்லாஹுவின் புறத்திலிருந்து வலிமை, அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு பலமான சக்தி நம் குடும்பத்தை, நம்மை, நம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு மலக்குமார்களின் இறகுகளால் அரவணைப்பான். உமர் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதன்படி வாழ்ந்தார்களோ அதை அல்லாஹ் தன் வார்த்தையாக இறக்குகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே மக்களுக்காக தன் வாழ்க்கையை எப்படி செதுக்கினார், எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அழகான படிப்பினை ஊட்டுகிற சில சம்பவங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்வியல் வரலாற்று பக்கங்களை புரட்டலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு திறக்கிற பொழுது ஒரு துவா ஒன்றை கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறாங்க, பசியில நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, பிறகு வீட்டில் மனைவிமார்கள்ட்ட ஆள் அனுப்பி சாப்பாடு இருக்குதான்னு கேட்டு அனுப்புறாங்க, இல்லை. உடனே கையேந்திட்டாங்க, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க மின் ஃபத்லிக்க வ ரஹ்மதிக், பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்து கொண்டிருந்த கனப்பொழுதிலே இங்கிருந்தோ வந்த ஒரு விருந்தாளி பொரித்த காளை கன்றின் இறைச்சியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். உண்மையில் ஒரு அழகான பிரார்த்தனை. நம் வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் இருக்கிற பொழுது, அல்லாஹுவின் அருள் கிடைக்காமல் இருக்கிற பொழுது இந்த பிரார்த்தனைகளை கேட்டால் மறைமுகமாக அல்லாஹ் பேரருள் செய்வான். அப்படிப்பட்ட அழகான பிரார்த்தனை சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபத்லிக்க வ ரஹ்மதிக்க. சொல்லுங்க இன்னொரு தடவை. இந்த பிரார்த்தனையை நம்ம நோய் வாய்ப்படுற நேரத்தில், ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிற நேரத்தில் கூட கேட்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் தான். அது காலை கன்று இறைச்சி மூலமா பசியா இருந்ததுனால வந்துச்சு. ஒருவேளை நீங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸா வரும், நோய் இருந்தீங்கன்னா நிவாரணமா வரும், தண்ணி இல்லைன்னா தண்ணியாக வரும். இப்படி அல்லாஹ் வந்து அருளை சூழ்ந்திருக்கிறான். இந்த பிரார்த்தனையை நம் வாழ்க்கையில் கேட்டு பலன் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.